ஹலோ நண்பர்களே, ரேஷன் கைரேகை பதிவு குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வசதியின்படி நியாய விலை கடைக்கு வந்து கைவிரல் ரேகை பதிவு செய்யலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கட்டாயப்படுத்தி நியாய விலை கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது என்றும், குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை வைக்கும் போது ஆவணங்கள் எதுவும் கோரக்கூடாது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நியாய விலை கடைகளில் கைரேகையை பதிவு செய்யாவிட்டாலும் குடும்ப அட்டையில் இருந்து பெயர் நீக்கப்படாது என்று முன்னதாக தமிழக அரசு விளக்கம் அளித்திருந்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்னயோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைவிரல் ரேகையை சரிபார்க்க வேண்டுமென மத்திய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையூறு ஏதுமில்லாமல் இந்த பணியை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் விற்பனை முடிந்ததும் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை மேற்கொள்ள ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பயனாளிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் குழப்பம் இன்றியும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.